நடிகர் திரு அருண் பாண்டியன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். நீங்க திரைத்துறையாகட்டும் அரசியல் தளமாகட்டும் இந்த இரண்டிலையுமே திரு விஜயகாந்த் அவர்களோடு ரொம்ப இணக்கமாக பயணித்தவர் நீங்கள், உங்களுடைய நண்பர். இன்றைக்கு அவரை இழந்திருக்கிறீர்கள், என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? என்ன, ஒரு 3 மணி நேரம் நான் யார்கிட்டையும் எதுவுமே பேசல, எந்த போனும் எடுக்கல, இப்பதான் எடுக்கிறேன். ஏன்னா என்னுடைய மனசுல இருக்கிற ஒரு சின்ன அந்த வருத்தத்தை வெளியே தெரிஞ்சு காட்டியே ஆகணும். அவர் இழந்தது எனக்கு மட்டும் இல்லை, மொத்த தமிழகத்துக்கே ஒரு இழப்பு. ஏன்னா மீண்டும் அது மாதிரி ஒரு மனிதரை நம்ம பார்க்க முடியுமான்னு எனக்கு டவுட் இல்லை. I confirmly say that we cannot see a person like him. ஒரு படம் நான் பண்ணணும், தேவன் படம் நடிக்கிறதுக்கு அவருடைய கதை சொல்ல போனா உங்ககிட்ட யார் பாண்டி கதை கேட்பான்னு சொல்ற ஒரே நடிகர். இன்னைக்கு இருக்கிற எந்த தலைமுறையில இருக்கிற ஒரு நடிகர் 2 படம் ஓடிச்சுன்னா அவங்க பண்ற ஒரு அதெல்லாம் வாயில சொல்ல முடியல. இது கொஞ்சம் நெஞ்ச இழப்பு இல்லைங்க. ரொம்ப நாளாவே நான் அவரை சந்திக்கல, பட் எல்லா இடத்துலையும் அவரை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். ஹாஸ்பிட்டல் நேற்று நைட்டு கூட காலையில 5:30 6 மணி வரைக்கும், 6:10 தான் அவர் இறந்தது. உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுலேருந்து இப்போ வரைக்கும் தூக்கமும் ஐ மீன் எதை சொல்றதுன்னு தெரியல. ஹலோ, புரிகிறது சார் உங்களுடைய உணர்வு புரிகிறது. நீங்களும் ரொம்ப கண் கலங்கி ரொம்ப எமோஷனலா இருக்கீங்க அப்படிங்கறதும் புரிகிறது. எனக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் சார். அவர் உயிரோடு இருந்திருந்தால் நான் அவர்கிட்ட இது நான் பகிர்ந்திருக்கணும், அவர் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம் அப்படின்னா நீங்க என்ன சொல்ல விரும்புவீங்க? நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நான் தான் நிறைய அடம் பிடிப்பேன், நான் தான் ரொம்ப பிடிவாதமா இருப்பேன். அவரு ஏதாவது சொன்னான்னா, இப்போ கட்சியில எல்லாரும் ஷர்ட்டுக்குள்ள அவர் போட்டோ வைக்கணும்னா நான் வைக்க மாட்டேன், கட்சி வேஷ்டி போடணும்னா போட மாட்டேன். எல்லாத்துக்கும் என்ன சொல்லுவாரு, பாண்டிய எதுவும் சொல்லாத, எலெக்ஷன் நிக்கிறதுக்கு கூட அவரு கூப்பிட்டு தான் சொன்னாரு, உனக்கு என்ன சீட்டு வேணும்னு கேளுன்னாரு. அதெல்லாம் யாராலையும் யோசிக்கவே முடியாதுங்க, யாரும் அவரை மாதிரி இருக்கவே முடியாதுங்க. நான் ரொம்ப க்ளோஸ், வாங்க போடலாம், சிங்கப்பூர் போடலாம்னா என் கூட வந்துருவாரு. அவர் மாதிரி ஒரு ஓப்பன் ஹார்ட்டட் எல்லாம் பார்க்கவே முடியாது. என்னமோ இவன் பேசுறான பண்ணி எனக்கு புரியாது, கொஞ்சம் சொல்ல அப்படிம்பாரு. அது 10 பேர் இல்லை, 100 பேர் இருக்கும்போது கூட தைரியமா சொல்லக்கூடிய ஒரு அவ்வளவு ஓப்பன் ஹார்ட்டட் எல்லாம் நீங்க பார்க்கவே முடியாது. என்னமோ, சரி ஓகே, மே ஹிஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். அண்ட் என்னைக்கு மறக்கவே முடியாது என்னால. குடும்ப இழப்பு, கட்சி தலைவர் ஆகிய ஒரு இழப்பு, அதெல்லாம் தாண்டி நீங்க உங்களுடைய நண்பரை இழந்திருக்கிறீர்கள், அது புரிந்து கொள்ள முடிகிறது. உங்களுடைய துக்கத்தில் நாங்கள் மட்டுமல்ல தமிழகமே பங்கெடுத்து கொண்டிருக்கிறது. நன்றி திரு அருண் பாண்டியன் இணைப்பில் வந்து பேசுவதற்கு.